உயிரை உன்னை நேசித்தேன். இப்படம் சமூக அந்தஸ்து உடைய படங்கள். காதல், சமூக சீர்திருத்தம் ஆகியவற்றை சார்ந்து இந்த படம் தயாரித்துள்ளேன். இந்த படத்தில் 4 பாடல்கள், 2 ஃபைட் எல்லாம் நிறைந்து இயற்கை எழில் நிறைந்த இடத்தில் இப்படம் தூத்துக்குடி, கோயம்புத்தூர், தேனி, மதுரை ஆகிய இடங்களில் படப்பிடிப்பு நடத்து நிறைவடையப்பட்டது. எனக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் காந்திபாபு, கோவை தேசியராஜா, இவர்கள் பக்கா பலமாக இருந்து படப்பிடிப்பு எங்கெங்கு நடந்ததோ அதற்கு எனக்கு ஊன்றுகோலாக இருந்து எனது படப்பிடிப்பை அருமையாக நடத்த உதவி செய்துள்ளார்கள். இந்த படம் காடு கலனிகள் எல்லாம் தாண்டி வயல்வெளி எல்லா இடங்களிலும் கேமராக்கள் சுழற்றப்பட்டுள்ளது. இந்த படம் 4 பாடல்கள் இனிமையான சூழலில் எடுக்கப்பட்டது. இந்த படம் எடுக்கப்பட்ட இடங்களும் கூட அந்த இயற்கை அமைப்பும் கூட எனக்கு உதவியாக அமைந்துள்ளது. இதை விட ஒவ்வொரு ஊரிலும் படப்பிடிப்புக்கு எனக்கு உதவி செய்த மக்கள் என்றும் மறக்க முடியாதவை. நான் எழுதப்படும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நான் மனிதர்களையே நேசிக்க விரும்புகிறேன். உயிரே உன்னை நேசித்தேன், இதயம் படைப்பது சுவாசிப்பதற்கு அல்ல, உயிரே உன்னை நேசிப்பதற்காக. இந்த திரைப்படம் அடுத்து 2 பாகத்துக்கும் தயார் நிலையில் உள்ளது. அதற்காக புதுமுகங்களும் தயார் நிலையில் உள்ள அவர்களையும் நான் அறிமுகப்படுத்த உள்ளேன். எனது அடுத்த படைப்பு உயிரே உன்னை நேசித்தேன் 2 பாகம். அது படம் சமூக அந்தஸ்து உடைய படங்கள். நான் சமூக சேவையில் எவ்வாறு 30 ஆண்டுகளாக நான் பணியாற்றி வந்தேனோ அதன் தொடர்ச்சியின் உண்மை கதைகளே நான் எழுதப்பட்ட உயிரே உன்னை நேசித்தேன் திரைப்படமாகும். இந்த திரைப்படம் பல தடைகளையும் பட விசமிகளையும் கடந்து எனது உணர்வு பூர்வமாக நான் முயற்சியை இடவிடா முயற்சியினால் நான் வெற்றி அடைந்தேன். இந்த படம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த படத்தை நடத்தாமல் எத்தனை விசமிகள் என்னோடு கூடியிருந்து அந்த படத்தை என்னென்ன வழிகளில் தடை செய்தார்களோ அத்தனைகளுமே தடைத்து எறிந்தேன். எனக்கு ஊன்றுகோலாக இருந்த காந்திபாபு அண்ணன், தினகரன் ரிப்போர்ட்டர், கோவை தேசியராஜா மற்றும் எனக்கு ஒவ்வொரு கிராமத்து மக்களும், எனதோடு பணியாற்றிய எனது ஓட்டுநர் அவர்களும், கோவையைச் சேர்ந்த ஒண்டிபுதூர் எனது நண்பர்கள் அனைத்துமே இந்த படத்திற்கு ஒவ்வொருவரும் எனக்கு ஊன்றுகோலாக இருந்து ஆக்கிரம் செய்து எல்லாமே எனக்கு ஒரு டைரக்டராகவும் தயாரிப்பாளர்களாகவும் பணியாற்ற முயற்சிக்க ஆர்வத்தை தூண்டிய எனது நண்பர்கள் இங்கு வரவில்லை. அவர்கள் முருகேசன், டேவிட் மற்றும் பலர்கள் எனக்காக பல முயற்சிகளில், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மதுரையோ சென்னையோ வரும் என்றால் எனக்கு பக்கப்பலமாக எனது ஓட்டுநர்கள் எங்களது நண்பர்கள் இன்று மறக்க முடியாதவை. அவர்கள் இன்று வந்திருந்தால் இதை விட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். வரவில்லை. இருந்தாலும் எனக்கு உதவி செய்த மக்களை நான் கடவுளாகவும் கருதுகிறேன், என் இதயத்தின் துடிப்புகளாகவும் கருதுகிறேன். இந்த படம் வெற்றியடைய நான் மக்களை வேண்டிக் கொள்கிறேன். எனக்காக எல்லா உரிமையாளர்களும் எனது படத்தை வெளியிட உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் வளர எங்களுக்கு ஆதரவு தரும்படி ஒவ்வொரு விநியோகஸ்தர்களும், ஒவ்வொரு டைரக்டர்களும், சில தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அன்புக்குரிய தமிழ் திரைப்பட மக்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, எங்களது சங்கராஜா அவர்கள் தயாரிப்பில் மிக அருமையாக ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று மிக சிரமப்பட்டு திரைப்படத்தை தயாரித்து மிக மிக தெளிவாக கிராமங்களையும் சமூக பேர்வழிகளையும் பேர் காட்டும் ஒவ்வொரு துரித மற்றவர்களை துரோகிகளை வழிகாட்டி அவளை அழிக்கும் வகையில் இந்த திரைப்படம் அமைந்துள்ளது. அப்படி அமைந்துள்ள இந்த திரைப்படம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிர் என்ற தலைப்பில், உயிரே உன்னை நேசித்தேன் என்ற தலைப்பை திரைக்கதை டைரக்ட் செய்துள்ள சங்கராஜா அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்து இப்பொழுது மிகவும் தமிழ் கெஸ்டர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு
இந்த படத்தின் பாடல்கள் 4 பாடல்கள். அந்த பாடல்களில் மிக அருமையான பாடல்கள் நிலவே நிலவே என்ற பாடலும், மற்றும் கெட்டச்சேடை போட்ட புள்ள அப்படி ஒரு பாடல், மிக குத்துப்பாட்டு ஒன்று நன்றாக அமைந்திருக்கும் இதில். மற்றும் 2 பாடல்களும் அமைந்துள்ளது. மிக அருமையாக வந்திருக்கும் இந்த கிராமத்தின் தனி சிறப்பான ஒரு திரைப்படம் தமிழில் நன்றாக நிச்சயமாக வெற்றியடையும். எங்களது சங்கர்ராஜா, நானும் கோவை தேசியராஜா அவர்கள் என்பது உறுதியாக நின்று இப்படத்தை வெற்றி நடையில் வெற்றி பாதையில் நடந்து செல்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் நன்றி. அத்தனை நண்பர்களுக்கும், அண்ணனோட ஊர்க்காரவங்க, அவருக்காக வந்திருக்க தோழர்கள், உயிர்காப்பான் தோழன்னார், மண்டை வெள்ளையாக இருந்தாலும் எண்ணங்கள் அவருக்கு நல்ல எண்ணமாக இருக்கனால தான் அவரோட போராடி கூடயே இருக்கார். உண்மையாகவே நல்ல நண்பன் இருந்தால் நம்ம எங்கே வேணால் போகலாங்கிறக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையாகவே இது ஒரு சின்ன படம் தான், ஆனால் நல்ல படமாக எடுத்திருக்காங்க. அந்த சிட்டுக்குருவிங்கிற பாடலும், அந்த அம்மா அப்பா குழந்தையை பற்றி அவர் தினகரன் ரிப்போர்ட்டர் அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு ஆதங்கமாக எனக்கு தெரியுது, இந்த ஊரில் நான் பிறக்காமல் போயிட்டோமே, நம்மளையும் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு கொடுத்துருப்பார். இருந்தாலும் அடுத்த பிறவியில் ஏதாவது ஒரு ஊரில் பிறப்போ, இயக்குனர் சங்கர் சார் பார்வையில் படுவோங்கிற. அதே மாதிரி இந்த சின்ன படத்தாக இருந்தாலும் முயற்சிங்கிறது இருந்தால் என்ன வேணால் பண்ணலாங்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர், உண்மையாகவே உங்களோட பிரச்சனை என்ன புள்ள தெய்வத்திட்ட ஒப்படைச்ச மாதிரி கில்டு சங்க தலைவர் அண்ணன் ஜாகுவார் தங்கிட்ட சொல்லிட்டீங்க. அவர் தமிழையும் காப்பாற்றுவார், உங்கள் படத்தையும் காப்பாற்றுவார். தைரியமாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் படத்தை எந்த சூழ்நிலையாவது அவர் செஞ்சிருவார். ஏன்னா தமிழுக்காகவே பாடுபடக்கூடிய, தமிழ் படங்கள் வெள்ளையாக்கிடும் என்று நினைக்கக்கூடியவர். அவர் கண்டிப்பாக உங்கள் படத்தை வென்றிருக்க வைப்பார். தைரியமாக இருங்க. இங்கே கலந்துக்கிட்ட அண்ணன் சௌந்தர்யா அவர்கள், சௌந்தரனை வந்து சாதாரணமாக சின்ன படங்களுக்கு தான் வருவார், கவுன்சில் காப்பான்னு நாம் சொல்லுவோம். அதே மாதிரி வெள்ளை மனம் உள்ளவர், வெள்ளப்பேண்டுக்கு சொந்தக்காரர், ஏவிஎம்மின் பிஆர்ஓ பெருத்துளசி பள்ளிவேல், பத்திரிகையாளர் சங்க தலைவர் அண்ணன் சுபாஷ் அவர்கள், இத்தனை வரையும் ஒருங்கிணைத்த அருமை தம்பி சூர்யா. அவர் பேர் தான் சூரியன். அவர் எந்த நேரமும் அப்படியே சூரியன் மாதிரி ஒழிச்சுக்கிட்டு தான் இருப்பார். இங்கே இது போல் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எப்படி சின்ன பீரோக்காக கலந்து கொள்ளக்கூடிய சினிமா பத்திரிகையாளர் செயலாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன மனசார வாழ்க வாழ்க வரவேற்கிறோம். உயிரே உன்னை நேசித்தேன் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. நம்ம மதுரை செல்லும் அவர்கள் சொன்ன மாதிரி, எப்படி ஒரு கடவுள் முன்னாடி வந்து தன்னுடைய எல்லா விதமான விஷயத்தையும் முறையிடுமோ, அதுபோல் நம்மளுடைய கலை உலக மார்க்கண்டேயர் ஜாகுவார் தங்கம் சார் முன்னாடி அவர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்கே சில விஷய ஒத்துமையாக முதல்ல நாம் வந்து பாராட்டணும். ஒரு தினகரன் நிருபர் இதில் நடிச்சிருக்காரு. கார்த்திகேயன்லேருந்து இங்கே பத்திரிகை பிஆர்ஓ பெருத்துரசனி பழனிவேல் சார்லேருந்து மதுரை செல்லும்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி நான் உட்பட சூர்யா கூப்பிட்டதுக்காக வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு கோஆர்டினேஷன், நம்ம துறையை சார்ந்த ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, ஒரு படத்தை எடுத்து பண்ணுறாருன்னு உடனே சப்போர்ட் பண்ண எல்லோரும் வந்திருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி கலைக்கு வயது இல்லைங்கிற மாதிரி அவர் இன்னமும் அவ்வளோ ஆதங்கத்தில் அவர் இப்போ கூட என்ன சொன்னார், ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டேன் போதும், இதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லலை, எல்லா அமைப்புகளும் எல்லா சங்கங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நான் தொடர்ச்சியாக இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இவ்வளோ ஆர்வமாகவும் இவ்வளோ இதுவாகவும் கேட்குறாரு. இதுலேயும் நான் வந்து தமிழை பற்றி சொல்லியிருக்கிறேன், கலாச்சாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன்ட்டு, அப்போது அவருடைய இன்டென்ஷன் வந்து ஏதோ இந்த சமூகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. இந்த எப்படி அவர் வந்து அவருடைய மனக்குறைகளெல்லாம் வந்து இந்த மேடையில் சொன்னாரோ, ஏன்னா இங்கே வந்து கவுன்சில் சார்பாக சவுந்தர் சார் எல்லாருமே இருக்காங்க. அது மாதிரி நான் ஒரு வேண்டுகோளை வந்து ஜாகுவார் மாஸ்டருக்கும் எல்லோரும் முன்னாடி நான் கொடுக்கலான் இருக்கேன். இந்த படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்திருக்கோம், எப்படி இவங்க வந்து அதே இந்த 2 ஆண்டு காலம் கொரோனா பாதிப்பு, இதுக்கெல்லாம் வட்டி எவ்வளோ இருக்கும், இதற்கு இவங்க எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாங்க, உழைப்பு எல்லாத்துக்கும் மேலே எவ்வளோ பெரிய உழைப்பு. ஸோ வந்து அந்த லொக்கேஷனில் இவங்க போய் செஞ்சு பண்ணி எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு அவர் சொல்கிறாரு, பல தடைகளை தாண்டி போராடி இந்த நிலைமைக்கு நான் வந்து வந்திருக்கிறேன், அடுத்து நான் வெளியிட போகிறேன்னு சொல்லி. இங்கே வந்து நம்ம சவுந்தர் சார் ஜாகுவார் மாஸ்டருக்கெல்லாம், என்ன மாஸ்டர் உங்கள் சார்பாக நான் ஒரு கோரிக்கை,
என்னன்னு சொன்னால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கம் தேர்தல் முடிஞ்சு எல்லோரும் பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அடுத்து நடிகர் சங்கம் வந்து எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து சினிமா ரிலீஸுங்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கார்பரேட்டில் டோட்டலாக போயிட்டுருக்கு. இது போன்ற படங்கள்லாம் எப்படி ரிலீஸ் ஆகிப்போ, உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு இவங்க எல்லாருமே ராத்திரி பகலாக வந்து பேசுறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட அதை தாண்டி வணிகமெல்லாம் இருக்குது. இதில் நான் இந்த சவுந்தர் சார் எல்லார்கிட்டையும் நான் கொடுக்குற மாஸ்டர்கிட்ட சொல்கிற வேண்டுகோள்னா, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது அம்மா திரையரங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதுக்கான எல்லா ப்ராசஸுமே பண்ணாங்க. அந்த ப்ராசஸில் வந்து என்னன்னா, ரொம்ப மலிவு விலையில் எல்லாருமே படம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 700 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. காரணம் என்னன்னா, தேட்டர்ஸு அவங்களுக்கான இந்த வியாபார ரீதியான விஷயங்கள், இன்னொரு பக்கம் பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாத்தையும் அபகரித்து வச்சுக்கிற விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள். அந்த கான்செப்ட் வந்தப்போ என்னாச்சுன்னா, 40 ரூபா 50 ரூபாயிலே எல்லோரும் படம் பார்க்க முடியும். எப்படி வந்து 1 ரூபாய்க்கு இட்லி அப்படிலாம் வந்துச்சோ அந்த மாதிரி வந்து எல்லா ஏழை மக்களும் படங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த மாதிரி தேட்டரில் படம் போடுறதுக்கு பெரிய படங்கள் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா படத்தையுமே ரிலீஸ் பண்ணலாம், எல்லோரும் எல்லா படத்தையும் பார்க்கலாம், ஏதோ ஒரு அமௌண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பண்ணாங்க. அது எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுல பல தடைகள் தாண்டி வரும்போது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அப்படியே போய் அம்மாவுக்கு அப்புறமா சும்மா ஒரு ஆட்சி வந்துச்சு, அதுலேயும் எதுவுமே பண்ணலை. இப்போது இதே திரையுலகின் ஜாம்பவனாக இருந்து திரைத்துறையை வளர்த்த கலைஞர் அவர்களுடைய அண்ணா அவர்களுடைய வழியில் இந்த ஆட்சி தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, பல விதமான விஷயங்களை செய்துட்டுருக்காரு. நாமும் ஜாகுவார் மாஸ்டர்லேருந்து எல்லாருமா சேர்ந்து அந்த எப்படி அன்றைக்கி வந்த ஒரு திட்டத்தை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி ஒரு திட்டத்தை சாதாரண மக்கள் கூட, எளிய மக்கள் கூட, வெறும் 50 ரூபாய் 60 ரூபாயில் போயிட்டு படம் பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான திரையரங்குகளை வந்து அரசு எடுத்து உருவாக்கணும். அப்படி உருவாக்குச்சுன்னா இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து வெளியில் வரும். நினச்சி பாருங்கள், ஒரு 700 படம், அந்த 700 படத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், பணம் வட்டி இன்வெஸ்ட் பண்ணவங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம இவ்வளோ நடிச்சிருக்கிறோம், அதில் வேலை செஞ்சவங்க, பாட்டு எழுதினவங்க, பாடினவங்க, ஆடினவங்க, இவங்க எல்லாருடைய இதுவும் வெளியே வராமே இருக்குது பார்த்திங்களா. ஒரு படத்துலேயே எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா 700 800 படத்தில் எத்தனாயிரம் பேர் இருப்பாங்க, அவங்கள பேஸ் பண்ணி எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வட்டி கட்டம் எல்லாம் பண்ணவங்க கூட அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்லுவார்னா, சார் என் பணம்லாம் போட்டோம் சார், எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை சார், ஜனங்க பார்த்துட்டாங்கன்னா கூட எனக்கு சந்தோஷப்பட்டுருவோம் சார், இந்த படத்தை எல்லோரும் பார்த்துட்டா கூட நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவேன் சார், நான் எடுத்தேன் எல்லோரும் பார்த்தாங்க, இதில் நடித்தவங்க எல்லோரும் பார்த்தாங்கன்னு கூட நான் சந்தோஷம் அப்படி சொல்கிறவங்களாம் கூட இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதற்கான ஒரு தலைமை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரவங்களோ வாங்குறவங்களோ இதுக்கு இவ்வளோ எப்படி பண்ண முடியும், செய்யணும் அப்படிங்கிற கோடிக்கணக்கான பிஸ்னஸில் போயிடுச்சு. அதனால் ஜாகுவார் மாஸ்டர், சவுந்தர் சார் எல்லாருமே சேர்ந்து எப்படி ஒரு திட்டத்தை வந்து புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இருக்கும் போது கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி இப்போ சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் நம்மளுடைய மாண்பு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை கொண்டு போய் இதே மாதிரி அரசு வந்து திரைப்படங்களை வந்து திரைப்படங்கள் திரையிடக்கூடிய திரையரங்குகளை வந்து எடுத்து எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரணுங்கிறதையும், இந்த படத்துக்காக உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த இடத்துல வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, குறிப்பாக நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் மீடியா பர்சன்ஸ்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் எந்தளவுக்கு பப்ளிசிட்டி பண்ண முடியும்னு தெரியாது, எவ்வளோ செலவு பண்ண முடியும்னு தெரியாது, ஏற்கனவே ரொம்ப செலவு பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு எந்தளவுக்கு இவங்களுக்காக நம்ம ஒத்துழைப்பு தர முடியுமோ, ஏன்னா நம்ம துறை சார்ந்த ஒரு தினகரம் கோயம்புத்தூர் நிருபரே இதில் நடிச்சிருக்காருன்னு போது கார்த்திக் சேன் உட்பட எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற விஷயம், எந்தளவுக்கு நம்ம எல்லோரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமோ, நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி போய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உயிரை உன்னை நேசித்தேன்,
ஹீரோ கம் டைரக்டர் ப்ரொடியூசர். உண்மையிலே அவர் தைரியம் யாருக்கும் வராது நினைக்கிறேன். அவர் கை தட்டுங்க, உண்மையிலே பெரிய தைரியம் இல்லாது அவ்வளோ தெரியும். வாழ்த்துக்கள் சார். வந்து தினகரன் ரிப்போர்ட்டர் வந்து அவருக்கு ஒரு ஜோடி கொடுத்து, அவருக்கு ஒரு பாட்டு கொடுத்து மிரட்டிட்டார். அவர் பாட்டெலாம் பாடி அவர் ரொம்ப அசதிட்டார். வாழ்த்துக்கள் சார். உண்மையில் அப்படியே என புரியாமல் இருக்கேன். இந்த படம் நீங்கள் தப்பாக எடுத்தீங்களா ரைட்டாக எடுத்தீங்களாங்கிறது நீங்கள் படம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அதை அடுத்த வாட்டி அதை திருத்திக்கிங்க. ஏன்னா எது இருந்தாலும் சரி, எப்போதும் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நம்ம ஓஹோன்னு எடுக்கிறோமான்னு தெரியாது. இந்த படத்தில் கேமராமேன் யார் வரலையா? ஓகே, அடுத்த வாட்டிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கில்டை அணுகுங்க. கில்டில் சில ஆலோசனைகள் வழங்குகிறோம். அந்த ஆலோசனைப்படி பண்ணும்போது நீங்கள் நிச்சயமாக வெற்றி படங்கள் தான் நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிங்கலாம் பிரச்சனை இல்லை. செலவு கம்மியாக பண்ணி படம் எடுக்க முடியுங்கிறத நம்ம சங்கம் நிரூபிக்கும் எல்லாருக்கும். நீங்கள் வாங்க. ஏன்னா வெறும் மெம்பர் ஆகிட்டு நீங்கள் பாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை இல்லை, இது உங்கள் சங்கம், அது நம்ம சங்கம் அது. ஏன்னா என்ன போவாங்களோ என்ன செய்வாங்களோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஜாக்கு ஒருத்தங்கன்னா ஒரு 50 வருஷமாக இருக்கார் ஃபீல்டில், என்ன கேட்போறோம் எல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு என்ன பண்ணி தருமோ, நீங்கள் 20,000 ரூபா கேமரா நாங்கள் 8,000 ரூபா வாங்கி தருவோம். எல்லா விஷயமும் வாங்கி தருவோம். நீங்கள் 100 நாள் பண்ணுற பண்ணதை 30 நாளில் பண்ணுறதுக்கு எப்படி ஐடியான்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து அது வெற்றி இருக்கும்.